வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட்வொர்க் தமிழா. டியர் கெஸிங் நம்ம நேற்று கொடுத்துருந்தோம், 29/8/2024. நேற்று 6 மணி ஷோவுக்கு நம்ம கெஸிங் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. நேற்று 6 மணி ஷோவுக்கு ரிசல்ட் என்னென்னு பார்த்தோம்னா 343 ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே வழக்கமாக சொன்ன மாதிரி தான், நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் வந்து நம்ம ஒரு நம்பர் கொடுப்போம் போர்டில், ஓகேங்களா. போர்டு டார்கெட் தான் மெயின் சொன்னேன். இந்த 2 மெத்தடில் கண்டிப்பாக 1 மெத்தடாவது பாஸ் ஆயிரும், சம்டைம் 2 மெத்தடும் பாஸ் ஆகும் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பாஸ் ஆயிருக்கு. இது வந்து பிசி மெத்தட் நான் கொடுத்துருந்தேன். பி போர்டில் 4-1 கொடுத்துருந்தேன், சி போர்டில் 1-4 கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே 343 ரிசல்ட்டு, 4 நம்பர் வந்து நமக்கு பி போர்டிலே ஒரு மாதம் வந்து நம்ம வின் பண்ணியிருக்கிறோம். பி போர்டில் 4 நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள், சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம், 343 வந்து ரிசல்ட் அடிச்சிட்டாங்க, டபுள்ஸ் அடிச்சிட்டாங்க. 3 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் வந்துருச்சு, 4 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடப்பில் வந்துருச்சு, ஓகேங்களா. அதனால் இது நம்ம வெளியே வர முடியல. அதனால் வந்து வேறு எந்த நம்பரும் நம்ம கொடுத்தது மேட்ச் ஆகலை. வேறு எந்த 2-3 போல் வேறு ஏதாவது ஒரு நம்பர் வந்திருந்தால் கூட நமக்கு ஏசி செட் ஆகிருக்கும், இல்லை ஏபி செட் ஆகிருக்கும், இல்லை பிசிஏ செட் ஆகிருக்கும். பாருங்கள், 42 கொடுத்துருந்தோம், 46 கொடுத்துருந்தோம், 24 கொடுத்துருந்தோம், 64 கொடுத்துருந்தோம், 4 நம்பர் கூட தான் மேட்ச் பண்ணோம். அப்படியே ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. நம்ம 3 டிஜிட் பார்த்துட்டிங்க அப்படின்னா அது ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. ஒரு பிசி தான் நம்ம வந்து மெயினாக கொடுப்போம் இல்லையா. ஸோ 343, பிசி வந்து பார்த்தீங்கன்னா 43. நம்ம கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 42 கொடுத்துருந்தோம், 46 கொடுத்துருந்தோம், பிசி வந்து பார்த்தோன்னா மிஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா. இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம போர்டில் வந்து ஒரு அற்புதமாக வெற்றி வாங்கிட்டோம். நமக்கு வந்து மெயின் போர்டு தான், நீங்கள் வந்து இந்த டியர் விளையாடுற நண்பர்கள் போர்டு மட்டும் மெயினாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட்வொர்க் தமிழா, டியர் லாட்டரி கெஸிங் தான் பார்க்க போகிறோம். 30/8/2024 இன்றைக்கி 6 மணி ஷோ, ஓகேங்களா. இது வந்து பார்த்தோன்னா 6 மணி ஷோவுக்கு உண்டான கெஸிங்ஸை நான் பார்க்க போகிறோம். ஷோ வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த 6 மணி ஷோவுக்கு நம்ம டார்கெட் போர்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வழக்கமாக தெரியும், நம்ம 2 விதமான டார்கெட் நம்ம எடுப்போம். அந்த 2 கான்செப்டில் எடுக்கிறது சூப்பராக வந்து நமக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த 2 கான்செப்டில் 2 வெற்றி கிடைக்கும், இல்லைனா சம்டைம் 1வது வெற்றி கிடைக்கும், ஓகேங்களா. எப்படி பார்த்தாலும் 1 கான்செப்டாவது நம்ம வின் பண்ணிடுவோம், ஓகேங்களா. லக் இருந்தால் நமக்கு 2 கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பிசி கான்செப்ட். பி போர்டில் 4 அல்லது 6 ட்ரை பண்ணி பாருங்கள், சி போர்டில் 6 அல்லது 4 ட்ரை பண்ணி பாருங்கள். வரத்துக்கு நம்ம வாய்ப்புகள் இருக்குது. இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ஓகேங்களா. இது வந்து கண்டிப்பாக ஏதாவது நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆயிரும். அப்படி இல்லைனா வந்து இந்த கான்செப்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஏசி கான்செப்ட். ஏ போர்டில் 8 அல்லது சைபர் ட்ரை பண்ணி பாருங்கள், சி போர்டில் சைபர் அல்லது 8 ட்ரை பண்ணி பாருங்கள். வரத்துக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள். இந்த போர்டு விளையாடக்கூடிய நண்பர்களுக்காக நம்ம இந்த கான்செப்ட் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். என்னால் எல்லா ஷோவும் வின் பண்ணி கொடுக்க முடியுமான்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ வந்தால் பாராட்டுங்க, வழினா திட்டாதீங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணலாமே அப்படின்னு நான் பண்ணுறேன். இது வந்து பிசி கான்செப்ட், இது வந்து ஏசி கான்செப்ட், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசி. இது ஏபிபிசிஏசி விளையாடக்கூடிய நண்பர்கள் இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. இது வந்து ஒரு கெஸ்ஸிங்காக தான் கொடுக்குறேன். 48/68/84, 40/60/86, 0/4, 0/6, 0/8, 80. இது என் கணக்கில் வந்தது அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன், ஓகேங்களா. ஸோ நம்பர் அதிகமாக இருக்கோ கம்மியாக இருக்கு எனக்கு தெரியாது, ஆனால் என் கணக்கில் வந்து அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன். விருப்பப்படுறீங்க போட்டுக்கோங்க, விருப்பம்லாம் விட்டுறீங்க. இது ஏபிபிசிஏசியில் இந்த கணக்கு தான் வருது, ஓகேங்களா. அடுத்து 3 டிஜிட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து 0/48/0/64/804/840/0/86/806/860/608 எடுத்துருக்கிறேன். ஸோ 3 டிஜிட்டில் இப்படி தான் மேட்ச் ஆகுது. ஸோ பாருங்கள், ஒரு பிசியாவது பாஸ் ஆகும் நம்பி தான் எடுத்துருக்கிறேன். ஸோ 3 டிஜிட் விளையாடக்கூடிய நண்பர்கள் இது பிடிச்சிருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். பிசி பாஸ் பண்ணுற மாதிரி தான் நான் எப்பயுமே எடுப்பேன், ஓகேங்களா. ஸோ அதனால் பிசிக்கு இம்பார்ட்டன் கொடுங்க, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி விளையாடுறங்க எடுத்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து போர்டு விளையாடக்கூடிய நண்பர்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுதான் மெயின், ஓகேங்களா. நம்ம டார்கெட்டே இதுதான், இந்த பிசி கான்செப்டும் இந்த ஏசி கான்செப்ட். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக வின்னிங் வரும். லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே, அதிகமாக மேட்ச் பண்ண வேண்டாம். எப்பயுமே வந்து அளவுக்கு அதிகமாக ட்ரை பண்ண வேண்டாம், லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, 6 மணி ரிசல்ட்டுக்கு அப்புறம் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.